அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மிளகாயில் அதிக பாதிப்பு ஏற்படுத்துகிற மிளகாய் பேனை குறைந்த விலையில் உள்ள கெமிக்கல் மருந்துகளை வச்சு நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே மிளகாயில் இலைப்பேன் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த செடியோட இலைகள் எல்லாமே அப்படியே மேல் நோக்கி சுருங்கி இருக்கும். அந்த இலைகளை நம்ம திருப்பி பார்க்கும்போது பேன் இருக்கிறது நம்ம நல்லா பார்க்க முடியும். அப்படியும் அந்த பேன் அங்கே இருக்கிறது நமக்கு சரியாக தெரிலாட்டி கையில் ஏதாவது ஒரு வெள்ளை துணி இல்லாட்டி மொபைலை வச்சு அந்த இலை கீழே வச்சு மேலே நம்ம ரெண்டு தட்டு தட்டிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதில் பேன் இருக்கிறது நல்லாவே தெரியும். அந்த பேன் வந்து சின்ன சின்னதாக கருப்பு கலந்த பழுப்பு நிறத்தில் நல்லா சின்ன சின்னதாக இருக்கும். இந்த பேனை வந்து நம்ம சின்ன செடியிலேருந்து சரியான முறையில் மருந்தடித்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் செடியோட வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்கும். அப்படி நம்ம சரியாக மருந்து அடிக்காமல் சின்ன செடியிலேயே பேன் அதிகமாக ஆகும்போது அதுக்கு நம்ம மருந்து அடித்தாலும் செடி வந்து அந்த பேன்லேருந்து மீண்டு வர்றதுக்கு தான் பார்க்குமோ ஒழிஞ்சி அதோடய வளர்ச்சி வந்து பெருசாக இருக்காது. அதனால் நம்ம பேன் வராததுக்கு முன்னாடியே கொஞ்சம் அட்வான்ஸாகவே இந்த மிளகாய்க்கு நம்ம மருந்து அடித்தாதான் இந்த இலை முடுக்குலேருந்து நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த மிளகாய் பேனை குறைந்த விலையில் உள்ள மருந்துகளை வச்சு நம்ம எப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இது உங்கள் ரியாலிட்டி அக்ரிகல்ச்சர். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் கூட நீங்கள் பார்க்கலாம், நம்ம மிளகாயோட இலையை நம்ம திருப்பி பார்த்தா பேன் ஓடுறது நல்லாவே தெரியும். எப்போதுமே மிளகாயில் ஒன்று இல்லாட்டி ரெண்டு பேன் எப்போதுமே இருக்கும். அதுக்கு மேலே பேன் அதிகமாக இருந்துச்சுனால தான் அந்த பேன் வந்து மிளகாயோட இலையிலேருந்து சாறு உறிஞ்சிட்டு அந்த இலையை வந்து அப்படியே முடக்கு போல் ஆக்கிடும். அப்படியே இலை வந்து அப்படியே மேல் நோக்கி அப்படியே சுருண்டு இருக்கும். இந்த மிளகாயில் பேன்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா அதோடய பாதிப்பு வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த மிளகாயில் உள்ள பேன்களுக்கு என்ன மருந்து அடிக்கலான்னு பார்க்கலாம். மிளகாய்க்கு முதல் மருந்தாக இமிடாக்ளோரைடு, அது கூட தயாமெத்தாசம், அது கூட நம்ம நீம் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மருந்து நம்ம சேர்த்து அடிக்கும் போது முக்கியமாக மிளகாய் பேனுக்கு நல்லாவே கேட்கும். இந்த மருந்து அது மட்டும் பண்ணாமல் மிளகாயில் ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய அஸ்வினி, பச்சை தத்துப்பூச்சி, வெள்ளையி, மாவு பூச்சி இது போன்ற சாறு உறிஞ்சி பூச்சிகளை வந்து கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த மிளகாயில் உள்ள பேன்கள் வந்து இலைகள்லேருந்து சாறு உறிஞ்சதுனால நம்ம நீம் ஆயிலும் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். நம்ம நீம் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால இலைகளில் கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த பேன்கள் வந்து இலையிலேருந்து சாறு உறிஞ்சிறது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாகவே ஆகிடும். இப்போ சொன்ன இந்த இமிடாக்ளோரைடு மற்றும் தயாமெத்தாசம், இந்த நீம் ஆயில் அதோட அளவுன்னு நம்ம எடுத்துக்கும்போது இமிடாக்ளோரைடு வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அது கூட வந்து தயாமெத்தாசம் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதுவே நீம் ஆயில் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 10 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இந்த மருந்து கூட ஏதாச்சும் ஒரு டானிக் நம்ம சேர்த்து அடிக்கும்போது செடிக்கு முதல் மருந்தாக கொஞ்சம் நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்ததாக மிளகாய் பேன்களுக்கு இரண்டாவது மருந்தாக விப்ரோனில் ப்ளஸ் தயாமெத்தாசம், அது கூட நீம் ஆயில், இந்த மருந்துகளை நம்ம சேர்த்து அடிக்கலாம். இந்த விப்ரோனில் மற்றும் தயாமெத்தாசம் இருக்கிறதுனால இலைப்பேன்கள் வந்து நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். இது இலைப்பேன்கள் மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் அஸ்வினி அது மட்டும் இல்லாமல் சாறு உறிஞ்சி பூச்சிகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த ரெண்டாவது மருந்துலையும் நம்ம நீம் ஆயில் சேர்க்கும்போது இந்த சாறு உறிஞ்சி பூச்சிகளை கொஞ்சம் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த மருந்தோடைய அளவுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா விப்ரோனில் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 20 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அதுவே தயாமெத்தாசம் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம். நீம் ஆயில் 10 லிட்டர் தண்ணிக்கு 10 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். அது கூட நம்ம ஏதாச்சும் ஒரு டானிக்கு சேர்த்து அடிக்கும்போது மிளகாய்க்கு இரண்டாவது மருந்தாக ரிசல்ட் நல்லாவே இருக்கும். மிளகாய் பேன்களுக்கு மூன்றாவது மருந்தாக பிரபனபாஸ் மற்றும் இமிடாக்ளோரைடு, அது கூட பூவுக்கு ஏதாச்சும் ஒரு டானிக்கு நம்ம சேர்த்து அடிக்கலாம். இந்த பிரபனபாஸ் மற்றும் இமிடாக்ளோரைடு வந்து மிளகாய் பேன்களுக்கு நல்லாவே கேட்கும். அது மட்டும் இல்லாமல் சாறு உறிஞ்சும் பூச்சிகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த பிரபனபாஸ் மருந்து நம்ம சேர்க்கறதுனால மிளகாயில் ஏதாச்சும் புழு இருந்தாலும் அதுவும் நமக்கு நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். இந்த மருந்தோட அளவுன்னு நம்ம எடுத்துக்கும்போது பிரபனபாஸ் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 25 ml வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அது கூட இமிடாக்ளோரைடு வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம்.
அது கூட நம்ம ஒரு டானிக் ஏச்சுன்னு சேர்த்துக்கலாம். அடுத்தது நாலாவது மருந்தா இமிடாக்ளோரைடு, அது கூட அஸ்டமாப்ரைடு. இந்த இமிடாக்ளோரைடு அது கூட அஸ்டமாப்ரைடு சேர்க்கும்போது இந்த மிளகாயில் உள்ள பெயின்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம நாலாவது மருந்து அடிக்கும்போது இந்த சாறு உறிஞ்சு பூச்சிகளில் இந்த வெள்ளை ஈக்களோட தொல்லை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம அஸ்டமாப்ரைடு சேர்த்துருக்கோம். இந்த அஸ்டமாப்ரைடு வந்து வெள்ளை ஈக்களை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இது வெள்ளை ஈக்களை மட்டும் இல்லாமல் இந்த பெயின்களையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த மருந்தோடைய அளவுன்னு நம்ம எடுத்துக்கும்போது இமிடாக்ளோரைடு வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம். அது கூட அஸ்டமாப்ரைடு வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம். இது கூட நம்ம ஏதாவது ஒரு டானிக்கை ஒன்று சேர்த்துக்கலாம். மிளகாயில் உள்ள பெயின்களுக்கு 5வது மருந்தா விப்ரோனி ப்ளஸ் டைஃபெத்ரான், அது கூட நம்ம ஏதாச்சும் ஒரு டானிக்கை ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த விப்ரோனி மற்றும் டைஃபெத்ரான் இந்த மருந்து வந்து நம்ம தனித்தனியாக அடித்தாலே நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம இந்த ரெண்டு மருந்தையும் சேர்த்து நம்ம அடிக்கும்போது பெயின்களோட எண்ணிக்கை எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் இந்த மருந்து வந்து நல்ல கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த மருந்தோட அளவுன்னு நம்ம எடுத்துக்கும்போது விப்ரோனில் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 20 ml வரைக்கும் பயன்படுத்தலாம். அது கூட டைஃபெத்ரான் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் வரைக்கும் பயன்படுத்தலாம். இந்த டைஃபெத்ரான்ங்கிறது வேறு எதுவும் இல்லை, நம்ம எப்போதும் பயன்படுத்துகிற அந்த பெகாசஸ் தான் டைஃபெத்ரான்னு சொல்லியிருக்கேன். இது கூட நம்ம ஒரு டானிக்கு ஒன்று ஏதாச்சும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாயில் உள்ள பெண்களுக்கு கடைசி மருந்தா இமிடாக்ளோரைடு, அது கூட விப்ரோனில், அது கூட அஸ்டமாப்ரைடு, அது கூட நம்ம ஏதாச்சும் ஒரு டானிக்கை ஒன்று சேர்த்துக்கலாம். இந்த மருந்து வந்து மிளகாயில் அதிகமாக பெயின் இருந்தாலும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். இந்த மருந்து வந்து பெயின்களை மட்டும் கண்ட்ரோல் பண்ணாமல் மிளகாயில் சாறு உறிஞ்சு பூச்சிகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துரும். இந்த மருந்தோட அளவுன்னு நம்ம எடுத்துக்கும்போது இமிடாக்ளோரைடு வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 10 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அது கூட பிப்ரோனில் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 20 ml பயன்படுத்தலாம். அஸ்டமாப்ரைடு வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 20 கிராம் பயன்படுத்தலாம். அது கூட ஏதாச்சும் ஒரு டானிக் நம்ம சேர்த்து அடிக்கும்போது ரிசல்ட் நல்லாவே இருக்கும். பெயின் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் அந்த பெயின்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி கொஞ்சம் நல்ல ரிசல்ட்டு நமக்கு கொடுக்கும். இந்த வீடியோவில் பயிரோட வயதுக்கு தகுந்தது போல் சின்ன செடியாக இருக்கும்போது குறைந்த பவருடைய மருந்துகளையும் செடியோட வளர்ச்சிக்கு தகுந்த மாரி அந்த மருந்தோட பவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். நம்ம வந்து மிளகாயில் உள்ள பெயின்களுக்கு செடி சின்னதாக இருக்கும்போதே அதிக பவருடைய மருந்து நம்ம முதலே அடிச்சிட்டோம்னா அந்த மிளகாயில் உள்ள பெயின்கள் வந்து அதுக்கு தகுந்தது போல் அதோடய வீரியத்தை வந்து மாற்றிக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம குறைந்த பவருடைய மருந்து நம்ம அடித்தாலும் கண்ட்ரோல் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம மருந்தடிக்கும்போது அதிக பவருடைய மருந்து மட்டும்தான் நம்ம அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம சொன்ன மருந்து எல்லாமே கம்மியான பவர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமான பவருக்கு ஏற்றிருக்கும். இதனால் பெயின்களுடைய வீரியம் வந்து மாறாது. அதனால் நம்ம மருந்து அடிக்கும்போது ரிசல்ட் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.